வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. முதல்வர் சென்னை வந்து இறங்கியதுமே மீண்டும் ஒரு பரபரப்பு. ஏன்னா தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு பதிவை, அவர் பழைய வீடியோ, அவர் பேசின பழைய வீடியோவை மறுபடியும் எக்ஸ் பக்கத்தில் போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரத்தில் டெலீட் பண்ணுறார். முதல்வர் கரெக்டாக வந்து சென்னையில் லேண்ட் ஆகும்போது இந்த வீடியோ போடுறாரு, உடனே டெலீட் ஆகின்றார். நடுவில் நடந்தது என்ன? ஆட்சியில் பங்கு, கடைகோடி மனிதனுக்கும் அதிகாரம் வேண்டும், அதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு அப்படிங்கிறத அவர் வந்து ஏற்கனவே பழைய வீடியோ அதை போடுறார். அப்போ திமுக மீது மேலும் ஒரு அழுத்தம். ஏன்னா மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவை கூப்பிட்டது வந்து ஒரு சமிக்கையாக பார்க்கப்பட்டு பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குது, அதிமுக அதை வரவேற்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா தொலைக்காட்சியிலையும் இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு வீடியோவை போடுறாரு, டெலீட் பண்ணுறாரு, மறுபடியும் அதே வீடியோவை போடுறாரு, டெலீட் பண்ணுறாரு. ரெண்டு தடவை டெலீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்படிங்கும்போது இருக்க இயற்கையிலே நெருப்பு இல்லாமல் புகையாது. நம்மை பொறுத்தவரையும் திமுக கூட்டணியில் அவர் அங்கம் வகிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொடிக்கம்பம் அகற்றம், அந்த நெல்லிக்கப்பம் ஊராட்சி தலைவர் பதவியை கேட்டார், அதுவும் கிடைக்கல. கொடிக்கம்பங்கள் அறுக்கப்பட்டது, அப்புறம் வந்து அந்த வேங்கவியல் சம்பவம் சொல்லிக்கிட்டே போனோம். நிறையா சம்பவங்கள், அவங்க மேலே கோபம் இருக்குது, திமுக மேலே கோபம் இல்லாமலாம் இல்லை, கோபம் இருக்குது. ஆனால் பிஜேபியை அப்படிங்கும்போது திமுக கூட்டணியில் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ திருமா அவர்கள் ஏன் வந்து ரெண்டு தடவை ஒரே வீடியோ போட்டு டெலீட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்தியா முழுக்க எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்து பிஜேபிகிட்ட மண்டியிட்ட போதும் மண்டியிடாமல் இருக்கக்கூடிய ஒரு சில பேரில் திருமாவளவன் அவர்கள் பிஜேபியை கடுமையாக இருப்பார். மாற்று கருத்தை இல்லை, சமரசம் இல்லாத தலைவர். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மது ஒழிப்பு மாநாடு அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளாக அந்த புகைச்சல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசுகிறதுக்கு காரணமே தான், ஏன்னா மது ஒழிப்பு மாநாடு அதனால் வந்து கூட்டணி போகும்னு நம்ம சொல்லலை, அதனால தான் அந்த வீடியோ போடல. ஆனால் இன்றைக்கி அவர் இந்த வீடியோ டெலீட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், திமுக வந்த போதே நெல்லிக்குப்பத்தில் வந்து அந்த ஊராட்சி தலைவர் அந்த போஸ்ட்டை வந்து கலைஞர் இருக்கும் போதே எங்களுக்கு கொடுத்தாங்க, அதனால் எங்களுக்கு கொடுங்கன்னு திருமா கேட்குறாரு, ஸ்டாலினும் கொடுக்குறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மாற்றி ஓட்டு போட்டு திமுக ஜெயிக்குது. அப்புறம் துணைத்தலைவர் பதவி தான் நெல்லிக்குப்பத்துக்கு கிடைக்கிது திருமாவளவர்களுக்கு, அப்போவே ஒரு சங்கடம். அதே மாதிரி நீங்கள் இந்த சின்னத்தில் தான் நிற்கணும்னு சொல்லி போன தேர்தலில் ரவிக்குமார் அவர்களுக்கு வேறு சின்னம் கொடுத்தாங்க, சரி ஏற்றுக்கிட்டாங்க, கம்மி சீட்டு கொடுத்தாங்க, கடைசியாக கொடுத்தாங்க, அதையும் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ கூட எல்லோரும் கேட்டாங்க, என்னங்க திருமா ஏன் ரொம்ப கம்மி சீட்டுக்கு போகிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனாலும் ஏற்றுக்கிட்டார். போன தடவையும் அவருக்கு வந்து விடாப்படியாக இருந்து வாங்கிட்டார். ஆனால் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் மத்தியில் என்னென்னா, ஏங்க கவர்னர் மாளிகைக்கு நாங்கள்லாம் போவேணான்னு முடிவு எடுத்து கவர்னர் வந்து தமிழ்நாட்டை வந்து ஒழிக்க வந்திருக்காரு, கவர்மெண்ட்டை நடத்த விடாமல் வந்திருக்காருன்னு தொடர்ச்சியாக நாங்கள் அரசாங்கத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம், கவர்னர் வேணாங்கிறதா எங்கள் கோரிக்கை தமிழ்நாட்டில் இந்த கவர்னர். ஆனால் கடைசி வரைக்கும் போகமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியாக முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர்கள்லாம் வந்து கவர்னர் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்களே, அப்போ கூட்டணி கட்சிக்கினர் ஒரு முடிவு எடுத்தால், திமுக ஒரு முடிவு எடுத்தால் என்ன பண்ணுறது? நம்மளே சொல்லியிருந்தோம், ஆமாங்க தப்பு தாங்க, அது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வரமாட்டேன்னாங்க, டக்குன்னு வரேன்னாங்க. கேட்டால் முதல்வர் திமுக தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, கவர்னர் மீது கவர்னருங்கிற போஸ்ட்டுக்கு மரியாதை இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நம்ம கேட்டோம், ரைட்டுங்க இப்போ மரியாதை இருக்குங்கிறீங்க, போன வருஷம் நீங்கள் போக முட்டிங்களே அப்போ மரியாதை இல்லையா, அப்பையும் இப்பையும் நம்ம கவர்னர் மாறிட்டாரா செயல்பாட்டில் கேட்டிருந்தோம். அதே தான் திருமா கட்சிக்காரன் கேட்குறாங்க. இது ஒரு சம்பவம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மரக்காணம் கள்ளச்சாராயம், அப்பயே திருமா கட்சியால் ஒன்றும் பேச முடியல, ராமதாஸ் அதை பெருசு அளவுக்கு எடுக்கிறார், அது உங்களுக்கு பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரவாண்டி பக்கத்தில் அங்கே கள்ளச்சாராயம் மெயின்டைன் பண்ண முடியல. சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் வந்து பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடு ஈஸியாக கிடைக்குது, பேரணி கிடைக்குது, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கிடைக்க மாட்டேது. பிஜேபியினருக்கு உடனே எல்லா வேலையும் கிடைக்குது, எல்லாத்துக்கும் உச்சபட்சமாக நாணய வெளியீட்டு விழாக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுறாரு. எந்த கலைஞர் வந்து பிஜேபியை கடுமையாக எடுத்தாரோ அங்கே வந்து அண்ணாமலை முன்னாடி வாங்க முன்னாடி வாங்கன்னு கூப்பிட்றாரு. இது அவங்க தான் என்ன தான் நாகரிகம்னு சொன்னாலும் எங்களால் ஏற்றுக்க முடியல. இந்த நாணய வெட்டு வெளியீட்டு விழாவில் இவ்வளோ ஒரு பெரிய முக்கியத்துவம், அந்த தைரியந்தான் முருகன் மாநாட்டில் வந்து அறநிலைத்துறை சார்பாகவே வந்து கோயிலில் வந்து இந்த மந்திரம்லாம் ஓடுறதுக்கு பசங்களுடைய பாடப்புத்தகத்தில் சேருங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சு, அது திமுக வந்து இல்லை இல்லை வெறும் கோரிக்கை தான் சொன்னால் கூட இந்த முருகன் மாநாடு அப்படிங்கிறத அதே உடன்பாடு இல்லை, அதாவது பரவாயில்ல, அதில் போட்டப்பட்ட 14வது தீர்மானம் பெரும்பாலும் திமுக கூட்டணி கட்சிக்கு ஏற்புடையதாக இல்லை. அந்த முருகன் மாநாடு வந்து திமுக நடத்தின தைரியத்தில் தான் மகாவிஷ்ணு மாதிரி ஆட்களெல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க.
ஏன்னா கல்வி வந்து காவியமயமாயிடுச்சு, திராவிட மாடலே காவியமயமாயிடுச்சு அப்படிங்கிற தோற்றம் இன்றைக்கி வெளியில் வந்துருச்சு. எப்படி வந்து இவங்களோட பயணிக்கிறது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இதுக்கு வந்து மேலும் வலு சேர்க்குற விதமாக கரெக்டாக விஜய் உள்ளே வர்றார். அதிமுக வாலண்டியராக கூப்பிட்றாங்க, ஐயா வாங்க ஐயா நான் உங்களை சேர்த்துக்கிறோன்ட்டு. ஆனால் அதிமுக ஒரு நம்பகமான கட்சி இல்லைங்கிறத தாண்டி இன்றைக்கி வலிமை இழந்திருக்காங்க. அப்போ திமுக ஒரு சீட்டு கொடுத்தாலும் ஜெயிச்சிடலாம், அதிமுக 10 சீட்டு கொடுத்தாலும் சீட்டு தான். அப்போ என்ன யோசிப்பார் திரும்ப, மற்ற எந்த கட்சியும் என்ன யோசிக்கும், ஒரு ஆல்டர்னேட்டிவ் வரட்டும், இப்போ பிரச்சனையே இல்லை. விஜய் ஒரு தனி விஜய் வராரு, அதிமுக இருக்குது, ஒரு ஒரு ரெண்டு பிரிவாக வந்துருச்சு. இப்போ இப்போ விடுதலை சிறுத்தைகள் யார்கிட்ட வேணால் கூட்டணி சேரலாம், விஜய் அதிமுக நம்ம விடுதலை சிறுத்தைகள் ஏன் இணையக்கூடாது, கொஞ்சம் யோசனை பாருங்கள், ஏன் கம்யூனிஸ்ட் அந்த பக்கம் போகக்கூடாது. அதனால் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு ஒரு அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த ஒரு அந்த விஷயத்தை அவர் போட்டது எது எக்ஸ் பக்கத்தில் வந்து எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும்னு அவர் பழைய வீடியோ ஏன் இன்றைக்கி போடணும், முதலமைச்சர் வந்து கரெக்டாக இறங்குறாரு, சரி ஏன் ஏன் டெலீட் பண்ணணும், டெலீட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் போடுறாரு, அப்போ டெலீட் பண்ணுறார். அப்போ நீங்கள் போட்ட உடனே எங்கே இருந்தோ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இல்லைண்ணே கொஞ்சம் பொறுமையாக இருங்கண்ணே தப்பு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரி டெலீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க அவங்க இருக்கவங்க இல்லைங்க நான் போட்டிருக்கேண்ணேன்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்புறம் வேறு எங்கேருந்தோ ஃபோன் வந்து இல்லை இல்லை வேணாம் சமரசமாக போயிடுவோம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சொன்னதுனால அவர் வந்து ஒத்துருக்காரு அப்படின்னு தான் தகவல். அப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஒரு ஏன்னா திரும்ப வந்து ஒரு கருத்தை சொல்லிட்டு பின்வாங்குறவர் இல்லை, திரும்ப அவர்களை பார்த்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் பெருசாக வந்து அவர் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு ஆதிக்க சக்திகள் வேணால் சொல்லலாம், ஆனால் அவரை நன்கு உற்று நோக்கிறவங்களுக்கு தெரியும் தன்னுடைய கொள்கைக்காக உரிமைக்காக கண்டிப்பாக குரல் கொடுப்பார், அதில் மாற்று கருத்தே இல்லை. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், பிஜேபிக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கு அவர். திரும்ப அவர்களை தனிப்பட்ட முறையில் யாரும் குறை சொல்ல முடியாதுங்க, அந்த கட்சியில் வந்து நீங்கள் நிறைய எல்லா கட்சியிலும் தான் குறை இருக்கும். மற்றபடி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய ஒரே சில தலைவர்கள் அவரும் ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒருத்தர் முதலமைச்சர் வந்து இறங்கணும்னா போட்டாருன்னா வாலண்டியராகவே எங்களுடைய குறை இருக்குன்னு சொல்லாமல் சொல்கிறார். அதுக்கு அதாவது கொக்கு வந்து காத்திருக்கும் மீனை பிடிக்கிறதுங்கிற மாதிரி அவரும் காத்திருந்தார். சரி எப்போ உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்துலேயும் காத்திருந்தாச்சு. ஒரு எஸ்டிமுக்கு போயிடுச்சு, அப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் இல்லை, இப்போ ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள், விஜயும் சீமானும் கூட்டணி சேர்றாங்கன்னா எப்படி இருக்கும், நீங்கள் வந்து ஓரளவுக்கு அது நீங்கள் அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. திமுகவை அந்த 200லேருந்து கீழே கொண்டு வர முடியும், அதில் மாற்றுக்கிறத உதயநிதிக்கு டஃப் கொடுக்க முடியும் நினச்சாங்கன்னா, விஜயே தனியாக டஃப் கொடுப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இந்த டெலீட் பண்ணவுன்னா நமக்கு தெரிஞ்சு முதல்வர்கிட்ட விஷயம் போயிருக்கும், முதல்வரே பேசியிருப்பார், உங்களுக்கு என்ன பிரச்சனாலும் நான் பண்ணித்தரேன். ஏன்னா முதல்வர் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கார் இந்த கூட்டணி உடையக்கூடாதுங்கிறதுல. இந்த கீழே லோக்கலில் இருக்கக்கூடியவங்க நிறைய பிரச்சனை பண்ணுறதுனால எப்பயுமே இருக்கும். அதில் என்ன சிக்கலாகுதுன்னா, விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக பார்த்தாங்க, நம்மளே சொல்லியிருந்தோம் அந்த ஆளுநர் விஷயம் அவங்களால் ஏற்றுக்கவே முடியல, ஆளுநர் விஷயம், நாணய விஷயம், முருகன் மாநாடு இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கவே முடியாது. இருந்தாலும் கூட்டணியில் பயணிச்சிட்ருக்காங்க. இப்போ நிறைய விஷயத்துக்கு, மகாவிஷ்ணு விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் முட்டுக் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. இன்றைக்கி மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வீடியோவை போட்டு மறுபடியும் டெலீட் பண்ணி மறுபடியும் போட்டு மறுபடியும் டெலீட் பண்ணுறாங்கன்னா ஆயிரம் விஷயங்கள் இருக்குது. திமுக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன் நம்ம திமுக எச்சரிக்கைன்னு சொல்கிறோன்னா, இன்றைக்கி வந்து வேறு விஜய் என்ன கருத்து சொல்லப்படுறாரு தெரியல, மற்றபடி மதச்சார்பற்ற சக்திகளுக்காக எதிராக போராடக்கூடிய இயக்கங்கள் வலு இழந்துருச்சுன்னா அது நாட்டுக்கு நல்லதில்லை, பிஜேபி வந்துடும். அதனால் மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக உஷாராயிடுச்சுன்னு நினைக்கிறோம், பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம், நன்றி வணக்கம்.